செல்லக ராஜ கம்பீர இரண்டாம் எலிகேசி வரார் வரார் வரார். நம் பாடி கார்டோட ஒருவர் மன்னர் வருவதை கூட தெரியாமல் காலையில உறக்கம். மன்னிக்க வேண்டும் அண்ணா, சற்று அழைந்து விட்டேன். உன்னை பார்த்து வேலை செய்பவர்கள் கூட கெட்டு போவார்களடா. அல்லக்கை முண்டமே, கிளப்புங்கள். இது
ஒன்று விலங்கின் மாமிசம் அல்ல, அக்கமால் ருசித்து குடித்ததால் கெட்டு போன ஒரு மனித உடலுக்கு மண்ணா என்ன என் ஆட்சியில் இது போன்ற தாவரம்? ஆமாண்ணா, தங்கள் இனமக்கு ஆசைப்படுவதால் வந்த இளைஞர்கள் தான் மண்ணா. நான் மிக பெரிய தவறு செய்து விட்டேன், இதனை ஒழிக்க உங்களின் கருத்து? மண்ணா, ஒன்றே வாங்கினால் இன்னொன்று இலவசமாக கொடுத்தால் என்ன? அப்படியே உண்மையும் இலவசமாக கொடுத்தால் என்ன? மண்ணா, குடிப்பதற்கு பதிலாக குளித்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை எரித்து விட்டால் என்ன? மூக்கு குடைப்பாக இருந்தால் இப்படித்தான் யோசிக்க தோன்றும். யார் இங்கே எடுத்து வாரும் எனது வாளை? அண்ணா அண்ணா, வேண்டாம் வேண்டாம் அண்ணா வேண்டாம். உட்கார்ந்து துளையும் அமைச்சரே. அந்நிய பானங்களை தடுக்க வழிகள் தான் என்ன? மன்னா மன்னா, நம் நாட்டில் தென்னாலிராமன் என்ற ஒருவர் அறிவில் சிறந்தவராம். அவரை அழைத்து வரட்டுமா மன்னா? அழைத்து வாருங்கள். அவரை எங்கேயோ நான் இருப்பேன், எப்போதும் நான் இருப்பேன். காவிய பிராம அந்த பிராம நல்ல காலத்தில் வந்துராம இந்த பள்ளி
பெருமை. தெனாலிராமா, நம் நாட்டில் விவசாயிகள் பட்டினியால் தவிக்கிறார்கள். அந்த பட்டினியை தவிர்க்க உங்களின் கருத்து? மன்னரே, விவசாயிகள் நம் நாட்டின் முக்கியமானவர்கள். அவர்களை பாதுகாக்க பல வழிகள் உள்ளன. முதலாவதாக நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக ஏரி குளங்களை பராமரிக்க வேண்டும். மூன்றாவதாக கடன்களை, விவசாயிகள் கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நான்காவதாக உற்பத்தி செய்யும் பொருளுக்கு அவர்களை விலை நிர்ணயம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும். ஆறாவதாக படித்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும். இவையெல்லாம் நாம் செய்தால் விவசாயம் செழிப்பாகவும் விவசாயிகள் நலமாகவும் இருப்பாகும். அண்ணா, சபாஷ். அருமை அருமை. அமைச்சர்களே, தெனாலிராமன் கூறியதை போல் விவசாயிகளுக்காக அத்தனையும் வழங்கிவிடுங்கள். அப்படியே வாழ்க. நன்றி.